இருக்கிறீங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸாக உங்களுக்கு நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கத்திரந்த நாளில் உங்களோடு கூட பேசி கத்திர உங்களை பலப்படுத்தி கத்திர உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் நடுவில் கத்திர பலத்த காரியங்களை கத்த செய்வாராக. இந்த நாளில் கூட இந்த ஆண்டு முழுவதும் பல மாதங்களாக கத்த நம்மை கண்ணின்மணி போல காத்து கத்த நம்மை கழுகை போல சுமந்து வந்தார். இந்த யூடியூப் சேனலில் பல பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு கூட அன்பு செலுத்தி எங்களை நேசித்து எங்களை விசாரித்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் நடுவில் கர்த்தர் செய்து முடிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 9:6 நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, இங்கே வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நமக்காக தான் ஒரு குமாரனை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக உனக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். நமக்கு தாங்க ரட்சிப்பு, நமக்கு தாங்க மீட்பு, நமக்கு தாங்க அற்புதம் செய்கிறவராக, அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்காக தான் இந்த வீடியோ பார்க்குற, இந்த செய்தியை பார்க்குற உனக்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார். அவர் மனிதனாக ரூபம் எடுத்தார், மனுஷனுக்காகவே வாழ்ந்தார், மனுஷனுக்காகவே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகையினால தகப்பன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு தாங்க நீங்கள் சொல்லணும், எனக்காக அவர் பிறந்திருக்கிறார், எனக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அதிசயமானவராக இருக்கிறார், அவர் ஆலோசனையில் பெரியவராக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார், அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரன், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாலகன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் இருதயத்தில் அவர் பிறக்க இடம் கொடுப்பீங்களா? உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் அவர் மாட்டு தொழுவத்தில் இல்லைங்க, உங்கள் இருதயத்தில் பிறப்பார். உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார், உங்களோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார், உங்கள் நடுவில் அவர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார், ஆலோசனை தருவார், அதிசயமானவைகளை தருவார், அதிசயமானவைகளை செய்வார், வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். நித்தியம் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பிதாவாக இருப்பார், சமாதான பிரபுவாக இருப்பார். ஆகையினால இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுங்க. அப்பா, எனக்குள் வந்து நீங்கள் வாசம் பண்ணுங்க, எனக்குள் பிறங்க ஆண்டவர், எனக்குள்ளே நீங்கள் தங்குங்க ஆண்டவரே, எனக்குள்ளே தாபரிங்க ஆண்டவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் நிச்சயமாகவே அற்புத அடையாளங்களை உங்கள் நடுவில் கத்த செய்து முடிப்பார். யாராயிலோரு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மொபைலோ அல்லது ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாங்க, அதை சும்மா வச்சுருப்போமா, அது என்ன தான் இருக்குது, அப்படிலாம் இருக்குது அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை என்னென்னவோ செய்வோம். அதுபோல் நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனை ஆராய்ச்சி பண்ணுங்கள். அவர் என்ன தான், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் அதை ஆராய்த்து பாருங்கள். ஆராய்வதற்கு என்ன தெரியுமா வழி? வேத வசனம். இந்த வசனத்தை வாங்கி வாசிங்க, இதை படிங்க, இதில் ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து யார்? அவர் வல்லமை உள்ளவராமே, அவர் அதிசயமானவராமே, அவர் ஆலோசனை கர்த்தராமே, அவர் நித்திய பிதாவாமே, சமாதான பிரபுவாமே, சர்வ வல்லமை உள்ளவராமே, அவர் எப்படி இப்படிப்பட்டவர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேதத்தை வாசித்து பாருங்கள். அதை வாசிக்க 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 அதிலிருந்து வல்லமை புறப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்கும். தேனிலும் மதுரம், தெளி தேனிலும் இனிமையானது தான் கர்த்தருடைய வேதம். இந்த வசனத்தை வாசித்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நானே சத்தியம்,
என்று கர்த்தர் சொன்னார். அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை விசுவாசிங்க, அவர் உங்கள் இதயத்தில் பிறக்க இடம் கொடுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பிரபு பிறந்திருக்கிறார், ஒரு மகிமையுள்ள தேவன், ஒரு குமாரன், ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அவர் உங்களை மீட்டுக்கொள்ளுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ரட்சிப்பார். மனு குலத்தின் பாவத்தை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவ பூமியில் வெளிப்பட்டார். இன்றைக்கி இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதான பிரபுவாக இருந்து உங்களோடு இருந்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். எங்களுக்காக பிறந்த பாலகன், எங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரன். ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே செய்திருக்க முடியாது. ரகாமா சியாந்த ரபா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிறந்து வாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீங்கள் இன்றைக்கு உதயமாவீராக. இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வரட்டும், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு சமாதானம் வரட்டும், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக இறங்கி வாரும், இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே அற்புத அடையாளங்களை செய்யும் ஆண்டவர், இன்றைக்கு இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும் பொறுப்படும். ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஓ ராகாமா தூடாதாரா பாசியாந்தாரா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராகானா மாசியா, இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் உதயமாக இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் பலத்த காரியங்களை செய்வார். ஓ மகனே மகளே, பயப்படாதே, இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அப்படியே முடிந்து போகட்டும், இந்த பிள்ளைகளுடைய வேதனை மறையட்டும். கர்த்தர் கூட நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.